பாஜகவிற்கு எச்சரிக்கை விடுத்த நிதின் கட்கரி. 7 மாநில இடைத்தேர்தலில் தோல்வியை சந்தித்த பாஜக எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? பிஜேபியினுடைய எதிர்காலம் மோடி அவர்கள் சொல்லும் பதில் என்ன? அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஐயனார். இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க, மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிஜேபியினுடைய இந்த இடைத்தேர்தலினுடைய தோல்வி என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு இன்ஃபேக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அது இரண்டு பக்கத்துக்குமே சாதகமான ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கு. எப்படிடா ரெண்டு பக்கத்துக்கும் சாதகம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்திய கூட்டணிக்கு அது மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் ஒரு நம்பிக்கையையும் தந்துள்ளது. இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு அது மோடி மீதான அழுத்தத்தை கொடுத்துள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோடி போக போகிறாரு அப்படின்ற மாதிரி, இல்லை மோடியினுடைய ஆட்சி திறமை என்பது தற்பொழுது தோய்ந்து கொண்டே இல்லை சரிவடைந்து கொண்டே வருகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இந்த டைமில் நிதின் கட்கரி அவர்கள் வேற மோடி மீது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. மோடி மீது மட்டுமல்ல, பிஜேபியினுடைய ஆட்சி மீது. பிஜேபி என்ன பண்ணிட்டுருக்கு, இந்த மாதிரி இருந்தால் நம்முடைய கட்சி அழிவை நோக்கி தான் போகும் அப்படின்ட்டு அவருடைய எச்சரிக்கை என்பதையும் பார்க்க வேண்டியுள்ளது. இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் என்பது மிகப்பெரிய அளவில் ஏன் மோடிக்கு இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை கொடுத்தது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா 3வது முறையாக நீங்கள் இப்போ ஆட்சி அமைச்சிருக்கீங்க, மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. தேர்ந்தெடுத்து இதோ 2 மாதம் கூட இன்னும் முழுசாக முடியல, அதுக்குள்ளே இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களிலே உங்களுக்கான தோல்வி என்பது வருகிறதுனா, இப்போ மக்கள் உங்கள் மீது எந்த விதங்களான நம்பிக்கை வைத்துள்ளார்கள் அப்படின்ற கேள்வியை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் இது எதற்கு வழிவகுக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய 3 மாநில சட்டசபை தேர்தல்களுக்கு மிக முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு முடிவாக கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு முன்னோட்டமாக கூட இந்த தேர்தல் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி இப்போ நிதின் கட்கரி அதோட சேர்த்து சொல்லியிருக்காரு. அதோட நம்ம ஜார்க்கண்ட் அப்புறம் ஹரியானாவையும் பார்க்க வேண்டியுள்ளது. இப்போ ஏற்பட்ட நிலையில் நிதின் கட்கரி என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபியாக இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு, பிஜேபி இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்ட்டு கோவாவில் நடைபெற்ற அங்கே இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் செயற்குழு தலைவர்களுடைய கூட்டத்தில் நிதின் கட்கரி பேசியிருக்கார். அதாவது பிஜேபி ஒரு மாறுபட்ட கட்சி, அது அவங்களே சொல்லிக்கிறாங்க, அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் சொல்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். பிஜேபி ஒரு மாறுபட்ட கட்சி, அத்வானி அதை தான் கொண்டு இருந்தார். அப்போ அத்வானியை இங்கே கட்கரி அவர்கள் முன்னிறுத்துவதற்கான காரணம் என்னென்னா, அத்வானி கொண்டிருந்த கொள்கைகளிலிருந்து இல்லை அத்வானி அவர்கள் பார்த்த பார்வையிலிருந்து மோடி அவர்கள் வேறுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற உட்கட்சி பூசலை இந்த இடத்த நிதின் கட்கரி முன்னிறுத்துகிறார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நெடுநீண்ட காலமாக ஒரு தவறான செயலை செய்து கொண்டிருந்தது, அதிலிருந்து மாற்றாக தான் பிஜேபி வந்தது, அதற்காக தான் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபி ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதே தவறை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். கட்கரி சொல்கிறாரு, நாமும் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், இந்த மக்களுக்கு என்ன பண்ணா அப்படின்றத அவர் கேட்குறாரு. இப்போ பிஜேபி அல்லாத ஒருவர் இதனால் வரை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கேள்வியை இப்போ பிஜேபியை சார்ந்த ஒரு அமைச்சர் கேட்குறாருன்னா, எந்த அளவுக்கு பிஜேபியினுடைய நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது? அப்படி இங்கேருந்து காங்கிரஸ் வெளியே போனதும் பிஜேபி உள்ளே வந்ததும் மிகப்பெரிய ஒரு மாறுதல், ஆனால் ஒரு பயனும் கிடையாது. என்ன பண்ணீங்க, இந்த நாட்டை ஊழலற்ற லஞ்சம் இல்லாத ஒரு நாடாக மாற்றணும் அப்படின்றத அனைவருடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது, அதற்காக நம்ம என்ன பணி செஞ்சோம் அப்படின்றத கேட்குறார். 10 வருஷமாக நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. இந்த கேள்வியை தொடர்ந்து இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் ராகுல் காந்தியும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்போலாம் நீங்கள் பதில் சொல்லுங்க. இன்றைக்கி நிதின் கட்கரி அந்த கேள்வியை முன் வச்சிருக்க, இப்போ மோடியினுடைய பதில் என்னவா இருக்க போகுது? மோடி இந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக பிஜேபி பாடுபட வேண்டும், இன்னும் எந்த ஒரு உழைப்பையும் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி கொடுக்கல, இப்போ அதுல இருந்து நம்ம மாறுபட்டா மட்டும்தான் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பார்கள். அவர் சொல்றாரு, நான் ஜெயிச்ச தொகுதி நாக்பூர், அதுல இருந்து சொல்றாரு, காங்கிரஸிலிருந்து வேறுபட்டதன் காரணமாக தான் பிஜேபி சார்ந்தவர்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க, சரிங்களா? இப்ப நான் வந்து எதுவும் பண்ணலன்னா அப்ப நம்மளை அகற்ற இங்க இருக்கக்கூடிய மக்கள் தயங்க மாட்டார்கள். அது ரொம்ப முக்கியம். இப்ப இதான் நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இதன் வழியா என்ன தெரியுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பிஜேபியினுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய அளவுல பாழடைந்துள்ளது இல்ல சரிவடைந்துள்ளது அப்படின்றத தெரியுது. அதை நிதின் கட்கரியை சுட்டி காட்டிட்டார்.
அதுவும் காங்கிரஸோட சேர்த்து சுட்டி காட்டுறாரு. காங்கிரஸ் இந்த மாதிரியான தவறு செஞ்சதுனால தான் இன்னைக்கு அவங்க வெளியிருக்காங்க, நம்ம இதே தவறு செஞ்சால் நம்மளும் வெளியிருக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ காங்கிரஸை மீட்டெடுப்பதற்கு ராகுல் காந்தி வந்துட்டார். ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரு, முன்னே காங்கிரஸ் கொண்டிருந்த கொள்கைகளிலிருந்து வேறுபட்டு சமூக நீதி பார்வையை முன்வைக்கிறார். சமூக நீதி பார்வையை முன்வைத்ததன் காரணமாக காங்கிரஸ் தற்பொழுது எழுச்சி பெற்றிருக்கிறது அப்படின்ட்டு சொல்லலாம். அதன் மூலயமா இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு அலைன்ஸை கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ மோடி அவர்கள் போயிட்டார்னா மோடி அவர்களுக்கு பின்னாடி யாரு, அந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ மோடிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா கிடையாது, அது ஒரு அன்பின் கட்டுப்பாடு கிடையாது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் எடுத்துட்டீங்கன்னா எம்ஜிஆருக்கு கீழே எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. கலைஞர் எடுத்துட்டிங்கன்னா கலைஞர் கீழே எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. கலைஞர் வந்து யாரையும் கட்டுப்படுத்தி நீ போகக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு வைக்கல. அதே போல் எம்ஜிஆர் அப்படி வைக்கல, ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போல தான் மோடி அவர்களும். இப்போ மோடி அவர்கள் எப்படி தங்களை கீழே இருக்கக்கூடியவர்கள்லாம் அன்பாக இருந்து கொண்டிருக்கிறார்களா, கிடையாது. என்னவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், நீ அந்த கட்சிக்கு போனால் உன்னை வந்து நான் இடி வச்சு அரெஸ்ட் பண்ணுவேன், சிபிஐ வச்சு அரெஸ்ட் பண்ணுவேன், நீ என் கட்சிக்கு வரலைன்னா உன் மீது வந்து இடி ரைடு விடுவேன், நான் உன் மேலே பல்வேறு கேஸுகள் போடுவேன், உன்னை வந்து உள்ளே தள்ளி ஒரு வருஷம் நான் உட்கார வைப்பேன், எந்த வித காரணமாலும் ஆதாரங்களே எதுவுமே இல்லாட்டாலும் நான் உன்னை உள்ளே உட்கார வச்சுட்ருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ இது ஒரு அதிகாரத்தின் வாயிலாக கட்டுப்பாடு தானே ஒழிய ஒரு அன்பினான கட்டுப்பாடு கிடையாது, ஒரு கட்சிக்கான ஒரு கட்டுப்பாடாக இல்லை. இப்போ எப்படி ஜெயலலிதா அம்மையார் போன உடனே அதிமுக சிதறண்டு போய் கிடக்குது நம்ம பார்க்குறோம்ல. அதே போல் மோடி அவர்களுக்கு பின்பு யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு கோஷம் உட்கட்சியிலேருந்தே துவங்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நிதின் கட்கரியே ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே நிதின் கட்கரியை தோக்கடிக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ பிளான் பண்ணாங்க, யார், மோடி அமித்ஷா. நாக்பூர்லேயே தோக்கடிப்பதற்கு ஆர்எஸ்எஸை எதிர்த்து இவர்கள் பல்வேறு விதமான உள்ளடி வேலைகள் செஞ்சார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நிதின் கட்கரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்தார்னா இவர் எழுந்திருக்க கூட மாட்டார், வணக்கம் கூட சொல்ல மாட்டார், அவர் மாதிரி அப்படி இப்படி தலையை திருப்பிப்பார். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு எதிராக சதி பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது தான். இப்போ அதனால தான் நிதின் கட்கரி உங்களுக்கு எச்சரிக்கை விடுறாரு, என்னவாக போகுது பிஜேபி, பிஜேபியினுடைய நிலைமை அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத. இது நிதின் கட்கரியினுடைய சவால் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்திய மக்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க, மிகப்பெரிய நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதையும் நம்ம நிதின் கட்கரி சொல்கிறார், என்னன்னு சொல்கிறாரு, 303 இருந்தீங்க இப்போ 240 வந்திருக்கீங்க, இந்த அளவுக்கு குறையிறதுக்கான காரணம் என்ன, குறையிறதுக்கு காரணம் என்ன, உங்களுடைய ஆட்சி திறமை தான். இப்போ மக்கள் நம்மளை வெகுவாக பல்வேறு இடங்களில் புறக்கணித்துள்ளார்கள், தெரியுதில்ல நல்லாவே. இப்போ இடைத்தேர்தல், அதாவது ஒரு கட்சி ஆட்சி பிடிக்குது மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க பெரும்பான்மை அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போய் ரஷ்யாவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் பேசுகிறீங்க, இந்த பாருங்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, மிகப்பெரிய ஒரு ஜனநாயக தேர்தல் நடந்திருக்கு, அதை நான் வந்து பிரதமராக இருக்கேன் அப்படின்ட்டு பெருமை பேசுகிறீங்க. ஓகே, இப்போ வந்த உடனே நீங்கள் பதவியேற்று ஒரு 1.5 மாதம் ஆகுது, 1.5 மாதத்தில் நீங்கள் செஞ்ச நலத்திட்டங்களின் வாயிலாக இல்லை உங்களுடைய ஆட்சி திறத்தின் வாயிலாக தான் இங்கே கூடிய மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள். அப்போ இடைத்தேர்தல் நடக்குதுன்னா இடைத்தேர்தலில் உங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தானே வந்திருக்க வேண்டும், ஏன் உங்களுக்கு எதிரான நிலைப்பாடு வருது, 13 இடங்களில் பெரும்பான்மை இங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தானே வெற்றி பெறுது, மேற்கு வங்கம் நீங்கள் வச்சிருந்தது, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய 3 சீட்டை இப்போ யாருக்கு போச்சு, பிஜேபி வென்ற இடங்களில் தற்பொழுது பிஜேபியே வெற்றி பெற முடியாத நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் கூட விட்டுருங்க, மத்திய பிரதேசம் போன்ற இடங்கள்லாம் கூட விட்டுருங்க, நீங்கள் வச்சிருந்த இடத்தையும் உங்களால் கைப்பற்ற முடியல, தக்க வைக்க முடியல, அந்த அளவிற்கு உங்களுக்கு எதிராக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தெரியுதா பிஜேபி என்ன மாதிரியான கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறதுன்ட்டு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி மிகப்பெரிய ஒரு அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னென்னா அவங்கள் கொண்டுள்ள சித்தாந்தம், அவர்கள் கொண்டுள்ள கருத்தியல் நிலைப்பாடுகள். இப்போ காங்கிரஸுக்கு ஏன் மக்கள் ஆதரவளிக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கே மக்கள் ஆதரவளிக்கிறாங்கன்னா அது இப்போ சமூக நீதி பார்வை கையில் எடுத்துள்ளது. காங்கிரஸ் ஒரு காலத்தில் அதற்கு எதிராக இருந்ததுன்னா அது இருந்துட்டு போச்சு, காலம் முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனால் இப்போ இதற்கு மேலே மக்களுக்கு தேவையானதை யார் முன்னெடுப்பா அப்படின்றது இருக்குல்ல. இப்போ அதனால தான் இத்தனை தடவை ஏண்டா காங்கிரஸ் தோக்குதுன்னா அதன் பின்பு அதனை கட்டமைக்க வேண்டிய தேவை உள்ளது, அப்போ அதற்காக ஒரு தலைவர் உருவாக வேண்டிய தேவை உள்ளது. இப்போ தான் அதற்கான தலைவர் ராகுல் காந்தி உருவாகி மெல்ல மெல்ல மேம்பட்டு வந்து கொண்டிருக்கிறார், சரிங்களா. இப்போ உங்களை மக்கள் ஒரே அடியாக புறக்கணிச்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் யார், இப்போ மோடிக்கு அப்புறம் யார் அப்படின்ற கேள்வி வந்தால் அது யாராக முன்னிறுத்தப்படுவார்கள், இல்லை இன்னொரு மோடியை இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உருவாக்குமா. ஏற்கனவே மோடியை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் போட்டு ஒரு மால் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்னல் டெஸ்ட்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் குஜராத்தில் நடந்த படுகொலை 2002. அதன் பின்பு தான் அவர் என்ன ஆகிறாரு, அப்படியே அப்கிரேட் ஆகி பிரதமர் வேட்பாளராக வருகிறார். இப்போ மோடிக்கு பின்பு யார், அவங்களுடைய சித்தாந்தத்தில் யாரும் முன்னிறுத்த முடியுமா, எல்லாருக்குமே வயதாகி போச்சு.
அப்ப அதற்கு அந்த தலைமைக்கு உருவாவதற்கான ஆட்கள் என்பது இல்லை. இல்லை அப்படியே அவங்க சித்தாந்தத்தை உருவெடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதனை ஆதரிக்கக்கூடிய நிலையில் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகமே இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்க? இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி சித்தாந்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நீ இந்தியா மட்டும் இல்லை, எங்கே எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, பிரிட்டனில் நடந்த இடத்த இப்போ ரிஷி சுனக் தோல்வி. ரிஷி சுனக் யார்? வலதுசாரி கொள்கை கொண்டவர். தொழிலாளர் கட்சி வெற்றி, அது இடதுசாரி. அப்போ இடதுசாரி மையத்தை நோக்கி, இடதுசாரி சித்தாந்தத்தை நோக்கி உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. அமெரிக்காவில் கன்ஃபார்ம் ஜோ பைடன் சொதவிட்டார் சரிங்களா. இப்போ யார் வருவா? ட்ரம்ப் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த இடத்த வந்து எல்லாமே கேபிட்டலிஸ்ட்டு, அது வேறு. ஆனால் மற்ற இடங்களை பார்க்கும் பொழுது மற்ற இடங்கள் எல்லாம் இடதுசாரி சித்தாந்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுல, அப்போ இந்தியாவும் அதை நோக்கி திரும்பும்ல? அதற்கான தூரம் ரொம்ப வெகு காலம்லாம் இல்லை. தோ இடைத்தேர்தல், ஏழு மாநில இடைத்தேர்தலே தெரிஞ்சு போச்சு இந்த 13 தொகுதிகளில். இப்போ வரக்கூடிய 3 மாநில தேர்தல் வந்தால் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அடி உண்டா, என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மிகவும் அழுத்தம் ஏற்படும். நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிச்சு விடலாம் அப்படின்ட்டு நினைக்கவே முடியாது. இப்போ உங்களுக்கான சாவு மணி என்ன, இல்லை உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது இந்த இடைத்தேர்தல்களிலிருந்து தெரிந்து விட்டது அப்படின்றதான் பார்க்க வேண்டியது. இப்போ உங்களால் என்ன நிறைவேற்ற முடியும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது எதையுமே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் தெரியுது. இதனால் வரைக்கும் ஒரு கட்சி தான் வந்து எல்லாத்தையும் ஆண்டுட்டு இருக்கு, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்குன்னா இப்போ அப்படி கிடையாது. இப்போ மக்களினுடைய குரலாக எதிர்கட்சி முன்னெடுத்து அவங்க பேசுகிறாங்க, அவங்கள தாண்டி உங்களால் என்ன செய்ய முடியுது? செய்ய முடியல, எதுவாக இருந்தாலும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சுல. அப்படி தானே நீட் எக்ஸாம் ஸ்கேம். நீட் எக்ஸாம் வினாத்தால் கசிவு எதன் மூலயமா வெளிவந்தது? மக்கள் குரல் எழுப்பினாங்க, அதன் மூலயமா எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துக்குள்ள குரல் எழுப்பினாங்க. இப்போ அதனால தான் வெட்ட வெளிச்சமாக ஆகுது, அவங்களால மாறிக்க முடியாத சூழ்நிலைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. இப்போ எல்லா விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் இல்லை முன்னெடுப்புகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அந்த சரிவை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்க வேண்டியுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.